உலகலாம் உணர்ந்து ஒதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மலை வேணிகன் அழகில் ஜோதிகனம் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களை இன்று பங்குனி 17/3/2024 சனிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைக்கு ஸ்திரவாரம் சனிக்கிழமை ஆக இருக்கின்ற காரணத்தால் சனி பகவானை தரிசனம் செய்வது என்பது நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி மங்களத்தை தரும். அப்படிப்பட்ட ஒரு மங்களத்தை தரக்கூடிய திருமண பாக்கியத்தை அருளக்கூடிய திருமண கோல கல்யாண கோல சனீஸ்வர பகவானைத்தான் இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், அதாவது தன் மனைவியாக இருக்கக்கூடிய நீலாதேவியுடன் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் அருள் செய்யக்கூடிய அற்புதமான திருத்தலம் எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், அரக்கோணத்தில் இருந்து திருத்தணி செல்லக்கூடிய பாதையில் மங்கமாப்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான கல்யாண கோல சனி பகவானைத்தான் இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது சனீஸ்வரன் என்று நாம் குறிப்பிட்டாலும், அப்படி சனீஸ்வரன் என்று சொன்னால்தான் புரிகின்றது என்ற காரணத்தாலும் நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். ஆனால் சனி பகவானுக்கு என்று இருக்கக்கூடிய பெயர் என்ன என்று சொன்னால் சனைசரன் என்பது தான் பெயர். அதாவது சனைசரன் என்று சொன்னால் ரொம்ப ஸ்லோ ஃபேஸில் சஞ்சரிக்கக்கூடியவன். புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ தினசரி அப்படி கிரகமானது பெயர்ச்சி அடைகின்றது, வாரத்திற்கு ஒரு முறை கிரகமானது பெயர்ச்சி அடைகின்றது. இப்படி கிரகங்கள் பெயர்ச்சி அடையக்கூடிய தன்மையில் இந்த சனி கிரகம் மட்டும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றது. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு ஏறத்தாழ 2.5 ஆண்டுகள் ஆகின்றன சனி பகவானுக்கு. ஆகையினால் அப்படி ஸ்லோ ஃபேஸில் அவர் சஞ்சரிக்கின்ற காரணத்தினாலே சனைசரன் என்று அவருக்கு பெயர். ஆனால் காலப்போக்கில் என்னாகிவிட்டது, சனீஸ்வரன் என்றே அனைவரும் அழைக்க தொடங்கிவிட்ட காரணத்தால் இப்போ நான் பாட்டில் சனீஸ்வரன் என்று மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டேன்னா இவர் என்னமோ புதுசாக சொல்கிறாரு, ஆனால் சனி பகவானை காட்டுறாங்களே அப்படின்னு ஒரு சிலர் நினைத்துவிடக்கூடும் அல்லவா. ஆகையினால் சனீஸ்வரன் என்று சொல்வது காலப்போக்கில் பழகிவிட்ட காரணத்தினால் அந்த பெயரையே பயன்படுத்துகின்றோம் என்று தெரிவித்து கொண்டு இன்றைக்கு கல்யாண கோலம் அருளும் சனி பகவான் அருள் செய்யக்கூடிய, அதாவது மங்கமாப்பேட்டை அதாவது அரக்கோணத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தை இப்பொழுது நாம் தரிசிப்போம் வாருங்கள். அதாவது அந்த சனி பகவானுடைய ஃபிகர் அந்த தோற்றமானது கொஞ்சம் ஏதோ மங்களாக இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அரக்கோணத்திலிருந்து திருத்தணி செல்லக்கூடிய பாதையில் அதாவது ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தூரத்தில் மங்கமாப்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண கோல சனீஸ்வர பகவானை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயம் தோன்றியது இருக்கின்றதே அதுவே ஒரு ஆச்சரியமான சம்பவமாக அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த ஆலயத்தில் அர்ச்சகராக இருந்த திருநாவுக்கரசு சிவாச்சாரியார், அவர் இந்த ஆலயம் உருவாவதற்கு முன்பாக நடந்த செய்தி, அவர் என்ன செய்தார், அவர் வீட்டில் அப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார். அப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப யாரோ வந்து தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது. என்னையான்னு பார்த்தா இப்பொழுது நாம் தரிசிக்கக்கூடிய கோலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவருடைய கனவிலே வந்து தோன்றி எனக்கு நீ ஆலயம் எழுப்புவாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிவிட்டார். சரியாக புரியலையே, எந்த சாமி வந்து சொல்லிச்சு, யாருக்கு கோவில் கட்டுறது, அப்படி இப்படின்னா இவர் போட்டு மனசில் உழப்பிக்கிட்டு அப்படி நாட்கள் கடந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ஏறத்தாழ 10-15 நாட்களுக்கு பிறகு என்னாயிட்டு திரும்பவும் அதே மாதிரி தட்டி எழுப்புவதை போன்ற உணர்வு கனவு. அந்த கனவில் பார்த்திங்கன்னா இப்பொழுது நாம் தரிசிக்கக்கூடிய இந்த கல்யாண கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனி பகவானை காட்சி தந்து எனக்கு ஆலயம் எழுப்பு என்று சொன்னால் நீ அதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கின்றாயே என்று உரிமையோடு கேட்டு உடனே நீங்கள் யார், உங்களுக்கு நான் எப்படி ஆலயம் என்று சொன்ன உடனே நீ முயற்சி செய் நடக்கும், நீங்கள் யார், இன்றைக்கு என்ன கிழமை, அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமைக்கு உரிய கிரகம்தான் நான்,
ஆஹா சனி பகவான் என்று உணர்ந்து கொண்டார். எனவே மலபலவர் என்று அதற்கான காரியங்களில் இறங்கினார். இந்த சனி பகவானுக்கு இப்படி சன்னதி அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து சனி பகவானுடைய விக்கிரகத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக என்னாயிற்று என்று சொன்னால், மகாபலிபுரத்திலே வந்து ஒரு சபதியாரை பார்த்து இப்படிப்பட்ட சிற்பம் அமைக்க வேண்டும் சனி பகவானுக்கு என்று சொல்லிவிட்டு இவங்க வந்துட்டாங்க. இவங்க சொன்னது சனி பகவானுக்கு காகை வாகனத்தோடு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அமைப்பில்தான் விக்கிரகம் அமைக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த விக்கிரகத்தை அமைச்சுட்டு அந்த ஸ்தபதி ஃபோன் பண்ணுறாரு, கல்யாண கோலத்தில் அதாவது அம்பாலோடு சேர்ந்து, அதாவது நீலாதேவி என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவானுடைய பத்தினியோடு சேர்த்து விக்கிரகம் அமைந்திருக்கின்றது என்று. ஆஹா, அந்த கோலத்தில் தானே எனக்கு காட்சி கொடுத்தார், நான் சொல்லாமலே நீங்கள் செய்திருக்கின்றீர்களே. எனவே எல்லாமே தெய்வ செயல், அதாவது தெய்வம் தனக்குத்தானே அப்படி அமைத்துக் கொள்கின்றது என்று அந்த சிவாச்சாரியார் மனதிற்குள் நினைத்து அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய, ஏன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய, ஏன் கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான திருத்தலங்களுக்கெல்லாம் இந்த விக்கிரகத்தை எடுத்து சென்று அங்கு இருக்கக்கூடிய திருக்குளத்தில் அபிஷேகம் செய்து அந்தந்த ஆலயத்திலே வைத்து பூஜித்து அப்படி புனிதப்படுத்தி இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதற்காக முதலில் அவர்கள் இல்லத்திலேயே வைத்து பூஜித்திருக்கின்றார்கள். பிறகு என்ன நடந்தது என்பதை, இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றி இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் ஸ்ரீ லவகுமார் சிவாச்சாரியார் அவர்கள் இப்பொழுது கூறுவார். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. அரக்கோணத்திலிருந்து திருத்தணி செல்லும் வழியிலே 3 கிலோமீட்டர் தொலைவிலே எல்லாம் வல்ல நீலாதேவி உடனாகிய மங்கள சனீஸ்வர பகவானின் ஆலயமானது அமைய பெற்றுள்ளது. இவ்வாலயத்தில் உலகில் எங்கும் இல்லாதவாறு சனி பகவான் தன்னுடைய தர்மபத்னியான நீலாதேவியை மடியில் அமர்த்தி கொண்டு உள்ளவாறு திருமண கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இந்த ஆலயத்திலே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு சனிகோரையிலே விசேஷமான பூஜை மற்றும் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. மேலும் திருமண தோஷம் என்பது நம் ஆலயத்திலே முழுமையாக நீக்கப்படுகிறது. நம் ஆலயத்தில் திருமண தோஷத்திற்காக சனிக்கிழமையிலே பரிகாரமானது செய்து வருகின்றோம். இன்று வரை பரிகாரம் செய்த அனைவருக்கும் திருமணமானது நடைபெற்றிருக்கிறது. ஸோ திருமண கோலத்தில் சனி பகவான் இருப்பதால் திருமண தடையை நீக்கும் முக்கியமாக ஒரு தெய்வமாக இங்கு சனி பகவான் வீற்றிருக்கிறார். மேலும் இந்த ஆலயத்திலே சனி பகவானானவர் தன்னுடைய சகோதரரான யமனுடைய திசையை நோக்கி பார்த்திருப்பது ஒரு சிறப்பு அம்சமாகும். தெற்கு முகமாக வீற்றிருந்து மங்கள கோலத்தில் அனைவருக்கும் மங்களத்தை வாரி வழங்கி அருகிறார். இந்த ஆலயத்தின் தலவரலாறு என்று எடுத்துக்கொண்டோமானால், 25 வருடங்களுக்கு முன்னால் சிவஸ்ரீ திருநாவுக்கரசு குருக்கள் அவருடைய கனவிலே ஒரு நாள் உறக்கத்திலே ஒரு அசரீதியானது கேட்டது, பக்தா உன் மூலமாக நான் இந்த உலகிற்கு நற்காரியங்கள் பல செய்ய வேண்டும், எனக்கு கோயில் கட்டுவாயாக என்று ஒரு அசரீதி கேட்டிருக்கு. அசரீதி கேட்டு மறுநாள் அவர் எழுந்து பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு அசரீது கேட்டதாக அவருக்கு நினைவு இருந்ததே தவிர என்ன நடந்தது என்பது தெரியாமல் இருந்தார். ஒரு 3-4 நாட்கள் கழித்து மறுபடியும் அதிகாலை 4:30 அளவிலே, நான் கூறினேன் இன்னும் நீ எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறாயே என்று ஒரு அசரீது கேட்க, அந்த நபரும் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு எதுவுமே புரியவில்லை, நான் என்னவென்று எடுத்துக்கொள்வது என்று கேட்பதற்கு, இன்றைய கிழமைக்கு நான் அதிபதி, உன் மூலமாக இந்த பக்தர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நான் பல நற்காரியங்களை செய்யவிருக்கிறேன் என்று மறந்துவிட்டார். மறுநாள் அன்று எழுந்து பார்த்தவுடன் அன்று சனிக்கிழமை. அப்போது நம்மளுடைய கனவில் வந்திருக்கிறது சனி பகவான் அப்படின்றது அந்த திருநாவுக்கரச குருக்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஜோதிடர் என்பதால் இப்படியே சில நாட்கள் செல்லவே ஒருத்தருடைய ஜாதகத்திலே சனி பகவானுடைய தோஷமானது மிகுதியாக இருக்க, சனி பகவானுக்கு ஏதோ ஒரு ஆலயத்தில் ஒரு சிறியதாக சிலை செய்து வையுங்கள் என்று ஜோதிடர் கூற, அவர்களும் நீங்களே அதை முன்னிருந்து நடத்தி கொடுங்கள் என்பதாக கூறி இருவரும் மகாபலிபுரத்திலே சென்று ஒரு சனி பகவானுக்கு அதுக்கு திருவுருவமானது செய்ய எண்ணினார்கள். அச்சமயம் அங்கு உள்ள சபதியானவர், நான் செய்துவிட்டு அழைக்கிறேன் என்று
சனி பகவான் விக்கிரகத்தை செய்து அழைத்தார். ஒரு சில நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தால் தன்னுடைய கனவில் எவ்வாறு சனி பகவான் தோன்றினாரோ அவ்வாறு திருமண கோலத்தில் அம்மனை மடிமேல் அமர்த்தி கொண்டு அந்த விக்கிரகமானது காட்சியளிக்கின்றது. அந்த விக்கிரகம்தான் இங்கு எழுந்தருளில் சனி பகவான். சனி பகவான் அதுக்கப்புறம் அந்த சிலையை செஞ்சு தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள எல்லா பலவிதமான புண்ணிய க்ஷேத்திரங்களிலே நீராடி ஒரு ஒரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு விசேஷமான அர்ச்சனைகள் எல்லாம் வைத்து செய்தார்கள். வீட்டிலே பிரதிதினம் அர்ச்சனை செய்து ஒரு 9 வருடங்கள் சனி பகவானுக்கு வீட்டிலே அர்ச்சனை விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெற்றது. பிறகு திடீரென்று ஒரு நாள் சனி பகவானவர் ஒரு 6 அடி முன்ன அந்த விக்கிரகம் நவுந்திருக்கு. 4-5 பேர் நின்று தூக்கினா கூட தூக்க முடியாத ஒரு சிலை ஒரு நாள் திடீரென்று ஒரு 6 அடி முன்னே நவுந்திருந்தது. அதை கண்டு வியந்து போன அந்த ஜோதிடர் என்ன செய்வது என்று புரியாமல் சனி பகவான் ஒரு இடத்தில் அமர்வதற்காக நவந்து வருகிறார் என்பதாக எண்ணி ஆலயம் ஒன்று கட்டுவதற்கு எண்ணி அந்த நகர்ந்த நாள் முதல் 3 மாதங்களுக்குள்ளாக ஒரு இடம் வாங்கி புதிதாக கோயில் அமைத்து கும்பாபிஷேகமும் சனிப்பெயர்ச்சி என்று வெகு சிறப்பாக செய்துள்ளார். பல தேசத்து மக்களும் இங்கு வந்து சனி பகவானுடைய தோஷம் நீங்க பெற்று சனி பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்று செல்கின்றனர். திருமண தோஷம் மற்றும் 60வது கல்யாணம் 70வது கல்யாணம் முதலிய முக்கியமான ஆயுள் சம்பந்தமான தோஷங்கள் எல்லாம் இங்கு நிவர்த்தி செய்யப்படுகிறது. அரக்கோணத்திலிருந்து திருத்தணி செல்லக்கூடிய பாதையில் ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் மங்கமாப்பேட்டை அந்த பகுதியில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண கோல சனி பகவான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தன்னுடைய பத்தினியாக இருக்கக்கூடிய நீலாதேவியோடு அப்படி சனி பகவான் இங்கே காட்சி தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கும் தனி சன்னதி அமைந்து அம்பாள் போன்றவை சிறிய விக்கிரகங்கள் தான். ஆனால் ஏறத்தாழ 4.5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான உயரமான விக்கிரகம் எது என்று சொன்னால் இந்த சனி பகவான். அதாவது தம்பதியோடு இருக்கக்கூடிய சனி பகவான் என்று பார்க்கின்ற நேரத்தில் ஒரு சில க்ஷேத்திரங்களில் இந்த மாதிரி சனி பகவான் காட்சி தருகின்றார். ஆனால் ஒரு தனி ஆலயத்தில் கல்யாண வரமருளக்கூடியவராக இருக்கக்கூடிய கல்யாண கோல சனி பகவானாக இந்த அரக்கோணத்தில் மங்கமாப்பேட்டையில் அருள் பாலித்து வருகின்றார் இந்த சனி பகவான். அதாவது ரொம்ப சிம்பிளான பிரார்த்தனைகள் தான் இந்த ஆலயத்தில். எப்படி என்று சொன்னால் நாம் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த சனி பகவானுக்கு என்று எள் முடிச்சு அதை வைத்து விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய பாவ மூட்டைகள் அனைத்தும் அந்த எள் முடிச்சு எப்படி சிதறி அங்கே தீபம் பிரகாசித்து எரிகின்றதோ அதை போல் நம்முடைய பாவ மூட்டைகள் அனைத்தும் எரிந்து போய்விடுகின்றன, கரிந்து போய்விடுகின்றன, நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமைகின்றது என்று இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் குறிப்பிடக்கூடிய அனுபவ ரீதியான அற்புதமான பக்திபூர்வமான வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக சனி பகவான் என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த சனி பகவானை போல கொடுப்பவர்கள் இல்லை, சனி பகவானை போல கெடுப்பவர்கள் இல்லை என்று ஒரு பழமொழியானது உண்டு. ஆனால் பழமொழியை மாற்றுறதுல நம்மளை தட்டிக்க ஆளே கிடையாது. சனி பகவானை போல கொடுப்பவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னால் யோகத்தை அருள்வதில் சனி பகவான் அள்ளி கொடுப்பார். ஆகையினால் மிக மிக பொருத்தம். அடுத்ததாக சனியைப் போல் கெடுப்பார் இல்லை என்று சொன்னால் என்ன பொருள், தவறு யார் செய்கின்றார்களோ அவரே அவர் கெடுப்பார். அந்த சனி பகவான் நியாயாதிபதி, மிகப்பெரிய ஒரு அற்புதமான நீதிமான். ஆகையினால் யார் தவறு செய்கின்றார்களோ அவர்களைத்தான் அவர் கெடுப்பாரே ஒழிய நல்லவர்களுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை கெடுப்பார். புரிகின்றதா? எனவே சனியைப் போல் கொடுப்பார் இல்லை நன்மையை, சனியைப் போல் கெடுப்பார் இல்லை யாருக்கு, நல்லவர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை கெடுப்பார் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடிய கல்யாண கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அரக்கோணத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் வங்கமாப்பேட்டைகள் அருள் பாலிக்கக்கூடிய அற்புத சனி பகவானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.